ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி இந்த விலாகில் வந்து அம்மா என்னென்னலாம் வேலை செய்ய போகிறாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா, என்ன பண்ண போறீங்க? என்னது கையில கத்தி வச்சிருப்பீங்களாட்டு? கருக்கருவாளு தட்டு இருக்கலாம், மாடு புடிச்சு போய் அங்க கட்டிட்டு அதுக்கு மேல தட்டு எடுத்துட்டு வந்துடலாம். இன்னும் தட்டு இருக்குங்களா? தட்டு இருக்கு. இன்னைக்கு அறுத்தா கடைசி அவ்வளவுதான். அவ்வளவுதானா? மாடு மேய்ஞ்சுக்கும். நிறைய அப்ப மேய் வந்துருக்குங்களா? கவரு எடுத்து போலாம். இப்ப ஆடு எல்லாமே போயிருச்சு. ஆட்டுக்கு காலையில பாத்தீங்கன்னா இந்த செலவு உஞ்சத்தில் இந்த தலையை ஒடிச்சிட்டு வந்து போட்டு இது பாதி சாப்பிட்டுச்சு. கொண்டு நம்ம காலையிலேயே வந்து நேரத்துலேயே கொண்டு பருத்தி காட்டில் கட்டியாச்சு. இப்போ மாடு மட்டும்தான் வந்து இருக்குது. சரி, இதையும் நம்ம வந்து சோளக்காட்டில் வந்து கொஞ்சம் மேவு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை கொண்டு கொஞ்சோண்டு தட்டையும் அறுத்துட்டு கொண்டு கட்டிட்டோம்னா இன்றைக்கி வேலை முடிஞ்சிடும். ஏங்கம்மா, இனிமேல் தட்டு இருக்கிற வேலையே கிடையாது. இல்லை இருக்குது, அப்பயும் நம்ம புதுசாக விதைச்சது வந்துடும் இல்லைங்க? சரி ஓகே, கயிறு தான் இதுக்கு இல்லைங்கம்மா. இது எடுத்துட்டீங்களா? இப்போ வர வர மாடு சீக்கிரம் விசையே நடந்து வரமானுங்குதுங்கம்மா. மெதுவாக நடக்குது. நான் அன்னைக்கு பிடிச்சிட்டு வந்து சேத்தங்காட்டியும் போதும் போதும்னு ஆயிடுச்சு. நீங்கள் எனக்கு முன்னாடி ஆடு பிடிச்சிட்டு வந்தீங்க, டக்குன்னு வந்துட்டீங்க. பின்ன ரெண்டு வெயிங்க, சரியாக போயிடும். இங்கே பாருங்க அரளிப்பூ எப்படி வெடிச்சிருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. பார்த்தீங்களா, மேவு வர முடியும் அப்படியே இங்கே நின்றுச்சு. போவே போவாது. என்னைக்கு இப்படி வச்சு வச்சு இழுத்துட்டு போறது? இங்க பாருங்க, அடுத்தது நம்ம இந்த சோள பயிரை அறுத்ததான். இது வந்ததுக்கு அப்புறம் பத்து பாஞ்சு நாளையில் வந்துடும், அறுக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா உப்பு போட்டு விட்டங்காட்டி டக்குன்னு வந்துருச்சு இல்லைங்கம்மா. பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க, கிரீனிஷா. இது நடக்கிறதுக்கு பயங்கரமா கூலி கேக்குது போங்க. ஒரு வழியாக இங்கே பிடிச்சிட்டு வந்து சேர்த்துறக்கே இவ்வளோ நேரம் ஆச்சு. இன்னும் நகரவே நகராது பாருங்க, இன்னும் இதுக்கு மேலே. எங்கம்மா இனிமேல் இந்த பிள்ளைத்தீனியாக இருக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இது எவ்வளோ தூரம் வளர்ந்து போச்சு பாருங்க. இப்போ இந்த தட்டு முடிச்சுட்டு பிழுதி நேரத்தை அந்த தட்டு வந்து சேர்ந்துடும். ஒரு வழியாக நம்ம காட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நல்லா பயிர் தட்டுலாம் பார்த்து பார்த்து மேயுது. அந்த ஓரத்தில் பாருங்க, மேய் இருக்க மாட்டிருக்காங்க, கொண்டு கட்டிடுங்க. அதுக்கப்புறம் மாற்றி கட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சும்மா ஒரு கொஞ்சம் தட்டு தான் இருக்குது. இந்த இடத்துலலாம் பாருங்கள், எவ்வளோ பெருசு மேவு, எவ்வளோ புல் பாருங்கள், இப்படி தலைஞ்சிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா சுத்தமாக மேயாது. அப்படியே பாதி பாதிப்பில்லாம் கட் பண்ணி விட்டு அப்படியே மேலாப்பில் மட்டும் மேய்ஞ்சிரும்னு வச்சுக்கோங்களேன். தட்டை அறுக்க ஆரம்பிக்கிறீங்க. அவ்வளோ மாடு கட்டி ஏற்றுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்குது. தட்டை அறுத்துட்டு பாருங்க, இதெல்லாம் மேவு நிறைய இருக்குது. இந்த இடத்துக்கு ஒரு கட்டு கட்டிட்டு போனால் வயிறு நம்ம மேய்ஞ்சிக்கும். தட்டை அது பாருங்க சூப்பராக மேயுது பாருங்க. இப்போதைக்கு மேய்ஞ்சிட்டு தான் இருக்கு, ஆனால் சுத்தமாக மேயாதேங்கம்மா. இங்க பாருங்க, அது சாப்பிட சாப்பிட நமக்கே பார்த்தீங்கன்னா ஆசையாக இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு மேவு இருக்கிறதுனால எப்படி சூப்பராக மேயுது பாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடுப்பு வளத்துக்கே இந்த புல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்க்கு இப்படி மேயுது, அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும். ஏங்கம்மா,
இதெல்லாம் பில்லு நிறைய கிடக்குது. பார் அதுங்காட்டியும் என்னாச்சு, இந்த பக்கம் வந்துருச்சு. இந்த பிள்ளைய கரு கருவல் போட்டு அறுத்தாலும் அறுக்கலாம் மாட்டிருக்குங்கம்மா. அங்கிட்டு மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு, இங்கிட்டு அம்மா வந்து சோளத்தட்டை அறுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் அறுத்து முடிச்சிட்டீங்களாட்டு இருக்குமா. இனிமே மாடு மட்டும் மேஞ்சா சரி. அம்மா வந்து அறுத்து முடிச்சிட்டாங்க, இப்போ வந்து கத்தை கட்ட போறாங்க. இங்க பாருங்க, பார்த்தாலே பார்த்தீங்கன்னா நல்லா பனி பெஞ்சதுக்கும் அதுக்கும் சுத்தியும் எங்க பார்த்தாலும் கிரீனிஷாவே இருக்கு பாருங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க வந்து சோளம் விதைச்சிருக்காங்க, சூப்பராக வந்திருக்கு பாருங்க. பனைமரம் பாருங்க நிறைய இருக்கு. கட்டிட்டீங்களாங்கம்மா? அதுவே இன்னும் மேயவே இல்லைங்கம்மா, அதுங்காட்டி எங்க பிடிச்சி கட்டுறீங்க? சரி, அந்த அளவுக்கு கயிறு வளர்த்தே இருக்குங்களா? சரி, அப்படின்னா பிடிச்சி இந்த பக்கம் கட்டிடுங்க. இந்த வயல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து நாத்தங்கால் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் நினைக்கலாம் இதுக்குதான் நாத்தங்கால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நாற்று விட்டோம், இப்போ தான் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம விட்டுக்கிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயலில் தான் வந்து நாங்கள் வந்து பயிர் நடுறதுக்கு நாற்று வந்து இந்த வயலில் தான் விடுவோம். அதனால் வந்து இதுக்கு பேரே இந்த வயல் பேரே நாத்தங்கால்னு சொன்னால் தான் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ தான் நம்ம வந்து சரி டக்குன்னு மழை வந்தது அப்படின்னா அவசரத்துக்கு வந்து தண்ணி இப்போ நாற்றெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து உடச்சி விட முடியாது அப்படிங்கிறதுக்காக சரி நம்ம வீட்டுக்கிட்டே விட்டுட்டோம் அப்படின்னா டக்குன்னு மழை வர மாதிரி இருந்ததுன்னா தண்ணி எடுத்து விட்றலாம், எல்லா வேலையும் வந்து அங்கேயே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாத்தம்பட்டையை வந்து பார்த்திங்கன்னா மாற்றியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து தட்டெல்லாம் கட்டிட்டாங்க, நம்ம இனிமேல் வீட்டுக்கு கிளம்பலாம். வெயில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பிடிச்சிட்டு வந்துடலாம். சரிங்கம்மா, நம்மளும் அப்படியே போவோம். இந்த மரத்தில் தேங்காய் இளநி போட்டால் போடலாம் மாட்டிருக்குங்கம்மா. எட்டாது சே வேணா அப்புறம் வந்து போட்டுக்கலாம். ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. இந்த நிழல்லே போட்டுருங்க, அந்த தட்டு கூட போடாதீங்க, தள்ளி போடுங்க. அந்த பக்கமாக போட்டுருங்க. மூஞ்சி கழிட்டு வந்து கொழுமிச்சங்காய் ஒன்னு இருக்குது, அத பொறிச்சு சாப்பிடலாம். களைச்சு போச்சு பாரு, பழுத்துக்காய் சூப்பர் காய். சரி, நீங்க டயர்டா வந்ததுக்கு அதுக்கும் அப்படியே ஒரு எனர்ஜெட்டிக்கா வேற இருக்கும். கையிலே ஒழிச்சிருவீங்களா? இங்க பாருங்க, நான் ஒரு காய் பறிச்சிட்டேன், நீங்க ஒண்ணு பறிச்சிட்டீங்க, நான் ஒண்ணு பறிச்சிட்டேன். சூப்பரா சூப்பரா வருது, நல்லா வருது. பாருங்க, இதே ஒழிச்சிடலாமா இல்லை அப்புறமா ஒழிச்சிக்கலாமா? இதை அப்புறமா ஒழிச்சிடலாம். இன்னும் இருக்கா மேலே? இங்கே ஒரு பழுத்துக்காய் இருக்கு, ஒன்று இருக்கு பழுத்துக்காய்.
இங்கே எங்கேயோ இருந்ததே. ஆ, இதில் ரெண்டு காய் இருக்குங்கம்மா. ரெண்டு காய் இருக்கா? ஆமாம், ரெண்டு காய் இருக்கு. இங்கே பருத்தி எடுத்துகிட்டு வந்து கொண்டாந்து எங்கே வச்சுருக்கு பாருங்க. அதெல்லாம் வெறும் பேனு, எறும்பெரிச்சு, அதனால தான் வீட்டுலலாம் ஏறி. எல்லாம் கடைசி பருத்தி அப்படிங்கிறதுனால எல்லாமே பூச்சி, அதனால் இங்கே கொண்டு வந்து வச்சாச்சு. நாங்கள் எல்லாம் வீட்டிலலாம் ஏறிடும் அப்படின்னு பாருங்கள். சூப்பராக தொளிச்சிட்டோம் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். ம், செம்மையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது போங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குல்லங்கம்மா. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டே சொல்ல தேவையில்ல. இது வந்து ஆரஞ்சு மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். சரி, சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம், புளிக்குதா இனிக்குதான்ட்டு. கண்டிப்பாக புளிக்கணுமா? இனிக்கும். கொஞ்சம் கூட புளிக்கவே இல்லை. அதான் நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, நல்லா பழுத்துருச்சு, மரத்துலேயே பழுத்துருச்சு, அதனால் சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குதா? எப்படி ஒரு குளிச்சம்பழத்தை காலி பண்ணிட்டீங்க? காலி பண்ணியாச்சு. ஃப்ரெஷ்ஷா? ஃப்ரெஷ்ஷா, சூப்பரா இருந்துச்சு. வெயில்ல போயிட்டு வந்ததுக்கு அதுக்கும் நல்லா இருந்தது. குளிச்சம்பழம் சாப்பிட்டு சூப்பரா இருந்தது. சப்போட்டா காய் இருக்கு, அது ஒரு நாளைக்கு பறிச்சிடலாங்கம்மா. இருக்குது, ஆனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்னச்சா இருக்குது. ஒவ்வொரு காய் தான் கொஞ்சம் பெருசா இருக்குது. கொஞ்சம் பெருசா விட்டுன்னு அதெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு. கொஞ்சம் பெருசா விட்டுன்னு பறிச்சிடலாம். பெருசா விட்டுன்னு பறிச்சிடலாம். சரிங்கம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஒரு தட்டு தட்டிட்டுருங்க. அப்போ நாங்கள் போடக்கூடியது உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். நாளைக்கு சந்திப்போம். பாய்.